ஸ்குவாட், நான் தான் உங்கள் பிரேக்ராஜ் டீம் கோஸ்ட் ரைடர்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபீமேல் விமன் ஸ்டண்ட் ரைடர் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ விமன் ஸ்டண்ட் ரைடர் அப்படின்னு நான் சொன்னோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு பொண்ணு சும்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு வீலி அப்படியே தரையிலேருந்து தூக்கிட்டு அப்படியே எத்தனை ரீல்ஸ்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பொண்ணு நினைப்பீங்க. பட் ஆனால் அதான் கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஸ்டண்ட் பண்ணுறவங்க. அதாவது நாங்கள் எப்படி ஒரு பிரேக்கிங் பண்ணி ப்ராப்பராக சர்க்கிள்ஸ்லாம் ஒரு ஸ்கில்லோட பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அவங்க கூட சேர்ந்து ஸ்டன்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் அவங்க எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் கேட்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமான் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அவங்கள பார்க்கறதுக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஸ்பாட்டு. ஸோ இங்கே தான் வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு அகாடமி மாதிரி வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸும் பண்ணி எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோமோ அதே மாதிரி இவங்களும் வந்து ஒரு ஒரு செப்பரேட் பிளேஸு, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்பேஸில் ப்ராப்பராக ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. ஸோ வர்றவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வர்றவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ணுற மாதிரியே அதே சேம் மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இடம் தான் இங்கே இருக்குது. கமா ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ கைஸ், நம்ம பார்க்க வந்த ஃபீமேல் விமன் ஸ்டண்ட் ரைடர் வந்து இவங்க தான். ஸோ வந்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வீலீஸு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற ஒரே ஆள் இவங்க மட்டும்தான். ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இவங்கள பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க பண்ணுற ஸ்டன்ஸ், அப்புறம் வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்றதை பற்றி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க பண்ணுற ஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். கமான் இருந்துச்சு. நிறைய விமன் ஸ்டண்ட் ரைடர்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் வீலி பாப்அப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்குலாம் நடுவில் த ட்ரூ விமன் ஹூஸ் ப்ராப்பராக டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் ஸ்டண்ட் ரைடிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் அவங்களோட ஸ்டன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.
செம்ம பேலன்ஸ் சமயம் பண்றீங்க அப்படி கை அதுது ப்ரோ எனக்கு இல்ல இல்ல செம்ம பிரேக்கிங் செம்ம ஸ்கில் செம்ம பேலன்ஸ் எங்க ப்ரோ அந்த கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ கிடைக்க மாட்டேங்குது ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கில் பண்ணுறோம்னா அது வந்து வந்து கம்ப்ளீட்டாக 100% முடிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணி முடிச்சிடணும் அது என்ன ஆகுதுன்னா ஒரு 50% அப்புறம் பிரேக்கு ஒரு 70% பிரேக்கு அந்த மாதிரி இருக்கனால திருப்பி ஸ்டார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப டைம் திருப்பி முதல்ல இருந்து வர மாதிரி இருக்கு ஸோ இந்த டேக் எதுக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம த்ராட்டில் லாக் சர்க்கிள்ஸ்லாம் பண்ணுறோம்ல ஸோ த்ராட்டில் நம்ம காண்டாக்டே நம்ம கை காண்டாக்டே இல்லைனா ஆனால் பைக்கும் போகணும் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த த்ராட்டிலில் வந்து இந்த மாதிரி ஒன்று டேக்கை கட்டி வில் மேக் தட் ஸ்டக் ஸோ அது வந்து ஒரு இடத்துல நின்றுக்கும் மூவ் ஆகாது ஸோ அதனால் வண்டி ஒரு ஹைடில் அப்படியே போகும் ஸோ அவ்வளோதான் என்னென்ன தெரியும் அதை பத்தி சொன்னீங்கன்னா
ஸோ ஓகே ஸோ வந்து பேசிக்காக வந்து இது வந்து அப்பாச்சி 180. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஹேண்ட் பிரேக் செட்டப் வந்து வச்சுருப்போம். வை? பிகாஸ் வந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணணும், ஃப்ரீ ஸ்டைலுக்காக வந்து ஹேண்ட் பிரேக் செட்டப். அண்ட் அது தாண்டி வந்து இது கிராஸ் கேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் செட்டப். ஸோ வந்து சேம் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறதுக்காக இந்த டேங்க் செட்டப் அண்ட் ப்ரீத்தர் செட்டப் இருக்கும். அண்ட் அது தாண்டி வந்து திஸ் இஸ் ரால்ஃப் லூயி. தென் இது வந்து ஸ்டாப்பர். அதுக்கப்புறமா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பிரேக்ஸ் ஃபார் ஃப்ரீ ஸ்டைல்ஸ். ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு ரீல், அதோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த ஸ்போர்ட்டை எப்படி கற்றுக்கலாம், எவ்வளோ ப்ராப்பராக பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் கியர்ஸு, ஷூ, நீங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ஸோ எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக ஸ்டண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்டுக்கு எப்படி அட்ராக்ட் ஆகி வந்தீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது இப்போ நான் வந்து இந்த ஸ்போர்ட்குள்ளே வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்குள்ளே வரும்போது எனக்கு பேசிக்காக ஸ்டண்ட் ரைடிங் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு ஷோவில் தான் வந்து நான் வந்து ஸ்டண்ட்ஸ் வந்து போய் பார்க்குறேன். ஓகே, மோட்டர் ஸ்போர்ட்டில் இப்படி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ அப்போ என்னோடய டாட்டர் வந்து 2.5 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தான் ஸ்டண்ட் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் போயிட்டு சொன்னேன். இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஸ்டண்ட் கற்றுக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது லிட்ரலி தே சேட், ஏன் வந்து சர்க்கஸ் எல்லாம் பண்ண வைக்கிற குழந்தைய, அதுக்கு பதிலாக வந்து ரோடில் வந்து சர்க்கஸ் பண்ணட்டும், எதுக்கு வந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஓகே ஃபைன், இந்த 4 வால்ஸ்லேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் இவங்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வெளியே கூப்பிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அப்போ நான் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரொம்ப ஒரு ஃபியர், ஐயோ நம்மளுக்கு இதெல்லாம் வருமா, நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்லாம் செட் ஆகுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பண்ண பண்ண இல்லை நம்ம இப்போ இதை விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு பின்னாடி வரவங்களும் இதை வந்து ஹாஃப் வேல விட்டுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் ஐ எம் லைக் ட்ரைங் ஹார்ட். இப்போவும் வந்து ரொம்ப 100%ஆக பண்ணுறேன்னு எனக்கு எப்பவுமே தோணாது. நான் ஐ ஃபினிஷ் இட் 100% அப்படி தோணாது எனக்கு. இன்னும் நான் வந்து பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி தான் வந்து எனக்கு டெய்லி தோணும். சூப்பர் சூப்பர், எக்ஸ்ட்ராடினரியாக கிளியராக ஒரே இதில் சொல்லிட்டீங்க எப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் எத்தனை ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ ஒரு 5 to 6 ஷோஸ் வந்து பண்ணியிருக்கேன். ரூஸ்டர்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் நான் ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அது தாண்டி வந்து காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு? யா, எனக்கு பிரேக்கிங் கற்றுக்கிறதுக்கு லிட்ரலி 1 இயர் ஆச்சு. ஸோ வீலி வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க வீலிங் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி அப்படி சொல்லுவாங்க. பட் நிஜமாகவே வந்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு வீலி நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு 1 இயர் ஆச்சு. அந்த பிரேக்கிங் பண்ணி நான் வந்து பைக்கை வந்து அந்த ஒரு 90 டிகிரியில் வைக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு மற்ற ஸ்கில்லெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதே மாதிரி அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்போர்ட். ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு கீழே விழுறோம், கிராஷ் ஆகுது, நெக்ஸ்ட் அகெயின் மறுபடியும் அது ஒரு பிரேக் விடாமல் மறுபடியும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அது வந்து பண்ண முடியும். ஸோ யா, சூப்பர் சூப்பர். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஸ்டண்ட் ரைடர் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வராங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரேக் ராஜ் ஃப்ரம் கோஸ்ட் ரைடர்ஸ். சி யூ காய்ஸ் அகைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.